தமிழக தலைமைச் செயலகத்துக்கு செல்லும் முக்கிய சாலையான காமராஜர் சாலையில் சென்ற புல்லட் வகை இருசக்கர வாகனம் சாலையில் விழுந்து விபத்து ஏற்பட்டதில் தீப்பற்றி எரிந்தது. இச்சம்பவம் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகளையும் பொதுமக்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இருசக்கர வாகனத்தில் ஏற்பட்ட தீயை அணைக்க அப்பகுதிக்கு தீயணைப்புத்துறையினர் வந்தனர். தீயணைப்புத்துறையினரின் முயற்சியால் தீ அணைக்கப்பட்டது. இருசக்கர வாகனம் வேகமாக விழுந்ததால் பெட்ரோல் டேங்கில் உராய்வு ஏற்பட்டு தீ பற்றி எரிந்ததாகவும், மேலும் வாகனத்தை ஓட்டி வந்தவர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பியதாகவும் கூறப்படுகிறது. மெரினா கடற்கரை போலீசார் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் இச்சம்பவம் குறித்து வாகனத்தை ஓட்டி வந்தவரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. ரெட்பிக்ஸ் செய்திக்குழு, ரெட்பிக்ஸ் நியூஸ்.